மாட்டேன். கீழே போட்டு அதை குவாலிட்டியை பார்க்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு மூணாவது மாடியில் நிற்கிறாரு சார். போடுங்க சார். சார் மூணாவது மாடிங்க. சார் அதை உடஞ்சிருக்கா சார்? என்ன சார் இது, நியாயம் வேணாமா? என்ன சார் கீழே போட போறா? போட மாட்டாங்க சார், குவாலிட்டி தெரியணும் இல்லைங்க சார். இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவில இன்னும் லான்ச் ஆகல, இன்னும் ரெண்டு நாள்ல லான்ச் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. மாட்டியாச்சு, இதுக்கு முன்னாடி இன்லெட் அவுட்லெட்ல கொடுத்தாச்சு, தண்ணி ஓபன் பண்ணா இங்க வருங்க சார். சேம் அதே தான், அவ்வளவுதான். ஸோ அவங்க வீட்டில் இருக்கிற ஆஸ் யூஸ்வல் இருக்கிற இதுலேயே அவங்க வந்து மாட்டிக்கலாம். இதுக்காக போய் 7000-8000 செலவு பண்ண வேண்டியதில்லை, ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்தியாவில இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்ல ஃபர்ஸ்ட் டைமா டூவல் தெர்மோஸ்டாட்டர் இவங்க தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓப்பனாக இப்படி காட்ட வந்து ஒரு தில்லி வேணும், அந்த குவாலிட்டி இருக்கனால தான் மிஸ்டர் ஷாட்ல வந்து காட்டுறாங்க. 24 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் சார், லிமிட் எல்லாம் கிடையாது சார். எதுவுமே கிடையாது. ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க, அதை வாங்குற பட்ஜெட் இல்லாதவங்க தாராளமாக இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக தி பெஸ்ட் ப்ராடக்ட் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரில் மிஸ்டர் ஷாக்ல 2.0 அப்படின்னு சொல்லி அதோட 2.0 ஜெத்தா இருக்கு. சொல்லும் போது நான் ஸ்டாப்பா குளிக்கிற சூழல் சூதனி வந்துகிட்டே இருக்கும். ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் மாற்ற இடத்துலயே நம்மளோட மிஸ்டர் ஷாட் 2.0 வந்து மாட்டிக்க முடியும். காப்பர் காயில் மட்டும் தான் சார் நம்ம யூஸ் பண்றோம், ஐஎஸ்ஐ காப்பர் காயில் மட்டும் தான் சார் யூஸ் பண்றோம். நான் வந்து குவாலிட்டியில வந்து காம்ப்ரமைஸ் ஆக்க மாட்டேங்க சார். நீங்க புதுசு போட்டுருக்கு வந்து கஸ்டமரே சர்வீஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் ஃப்ரெண்ட்லி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாட்டர் ஹீட்டருங்க சார் நான் சொல்றதுங்க. ஹாய் ஹலோ வெல்கம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் ப்ராடக்ட் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த குளிர்காலத்தில் ஹீட்ரு போட்டு 30 minutes வெயிட் பண்ணோம் அப்படிலாம் தேவையில்லை சார். போட்ட உடனே சுட சுட தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் வந்து ஹீட்டரில் என்னென்ன அப்டேஷன் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க சார். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன சார்? ஸ்ரீதர். ஸ்ரீதர், நம்ம கம்பெனியை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க சார். சார் ஆக்சுவலாக நம்ம வந்து 10 years ஆச்சுங்க சார். எவ்ரி 2 years வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணிகிட்டே இருப்பேங்க சார். அது என்னோட ஹேபிட், ஒரு 2.5 வருஷம் என்னோட கனவு, ஹார்ட் ஒர்க்குங்க. எக்ஸலண்டாக கொண்டு வந்துட்டேங்க சார். ஒரு வருஷத்துக்கு மேலே அது ஃபுல்லாக டெமோ பார்க்கறது, இம்ப்ரூவ் பண்ணுறது, இல்லை பக்காவாக பண்ணி கஸ்டமர் சைட்லேருந்து என்னென்ன குறை வரும் அப்படின்னு நீங்கள் கரெக்டுங்க சார். நான் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகேங்களா? ஒரு கஸ்டமருக்கு வந்து எது எதெல்லாம் குறையாக இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா புதுசாக ஒருத்தர் ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கும் ஒரு 10 வருஷம் ஒருத்தர் ஃபீல்டுக்குள்ளே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க சார். ஸோ இந்த 10 வருஷத்தில் நம்ம நிறைய ஃபீட்பேக் பார்த்துருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கும்போது இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக தி பெஸ்ட் ப்ராடக்ட் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரில் ஒரு அப்டேஷன், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அப்டேஷன் ப்ராடக்ட்டு, அதில் தி பெஸ்ட்டாக ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கொண்டு வந்தாச்சுங்க சார். சூப்பர். அதை வந்து மிஸ்டர் ஷாக்ல 2.0 அப்படின்னு சொல்லி அதோட 2.0 கெத்தா இருக்கு. சொல்லும் போது சார் அந்தளவுக்கு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேங்க சார். நீங்களே இப்போ தெரிஞ்சுக்குவீங்க அதில் என்னென்ன அட்வான்டேஜ் என்னன்னு நீங்களே பார்ப்பீங்க. பார்த்துலாங்க சார், பார்க்கலாம் சார், ஆர்வமாக இருக்கேன் சார். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டுங்க சார். இது வந்து குறையலை நான் சொல்லலை, ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு இது பெஸ்ட், அதுலேயும் எந்த டவுட்டுமே கிடையாதுங்க சார். இன்றைக்கி நம்ம இது வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து பண்ணணும்னு நினச்சேங்க சார். ஸ்க்ரூ எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்துச்சுங்க. என்னோடய ஃப்ரெண்டு தான் கேட்டார், ஸ்க்ரூஸ் எல்லாம் பண்ணலாம்ல ஸ்ரீதர் அப்படின்னாரு. ஸ்க்ரூ எல்லாம் எப்படிங்க பண்ண முடியும், சாத்தியம் இல்லை இல்லைங்களா? ஏன்னா அது வந்து ஒரு சேஃப்டிக்காக இருக்கிறது. அப்புறமா யோசிச்சேங்க, ஏன் யோசிக்கக்கூடாது? ஏன்னா ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னா ஸ்க்ரூ இருந்தால் என்ன சார் பிரச்சனை? ஸ்க்ரூ இருக்கிறனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பாத்ரூமில் மேக்ஸிமம் இது பாத்ரூமில் இருக்கிற பொருளுங்க, இதெல்லாம் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிரும். ஏதாவது ஒரு ஸ்க்ரூ கழட்ட முடியலன்னா கூட இந்த ப்ராடக்ட்டு நீங்கள் தூக்கி போட்டுடுங்க சார், வேறு ப்ராடக்ட் தான் நீங்கள் வாங்கணுங்க சார். ஸோ இது வந்து ஃபஸ்ட் இதுங்க சார். ரெண்டாவது, இவ்வளோ ஸ்க்ரூஸ் இருக்கும்போது ஏதாவது ஒரு கஸ்டமர் இது சர்வீஸ் சென்டர் கொண்டு போனீங்கன்னா இதுக்கு வந்து 500 கொடுங்க, 1000 கொடுங்கன்னு கேட்பாங்க. உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாலே இதெல்லாம் நடக்குங்க சார். ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, ப்ராடக்ட் விற்கும்போது 1 வருஷம் 2 வருஷம் நாங்கள் கேர் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 5 வருஷம் பொறுத்து 6 வருஷம் பொறுத்து அவங்க என்னென்ன டிஃபிகல்ட்டியெல்லாம் பார்க்குறாங்க நம்ம தெரியுதுங்க சார். என்னோடய ப்ராடக்ட் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க சார், ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்தியா தெரியும் சார், இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்னா மிஸ்டர் ஷாட் தான் நம்பர் 1. அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் சீரியஸாக வேங்க சார். அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வாங்குறாங்க. அங்கேருந்து ஒருத்தர் வந்து சர்வீஸ் கூப்பிடும்போது எனக்கு என்ன பதட்டம்னா, அவருக்கு சர்வீஸ் கொடுக்க முடியலையே, நல்ல ப்ராடக்ட் வச்சிருக்கிறாரு, ஜஸ்ட் இந்தந்த வேலை பண்ணால் மறுபடியும் ஒர்க் பண்ணும், ஆனால் பண்ண முடியலையே அப்படிங்கிற நிறைய நாள் நான் வந்து தூங்காமல் இருந்திருக்கேன். அவருக்கு எப்படி நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்குறதுனா, அங்கேருந்து அனுப்பணும்னா 400-500 செலவு பண்ணோம், நான் ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு மறுபடியும் 400-500. நான் என்ன சொல்லுவேன், புதுசு வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லைன்னா அனுப்புங்கன்னா, இல்லை சார் இன்னொன்று உங்களுதே ஆர்டர் பண்ணுறம்பாங்க. ஸோ இதை வந்து இல்லாமல் இருக்கணும்.
கஸ்டமரே சர்வீஸ் பண்ணிக்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 5 வருஷம் பொருத்தும், 10 வருஷம் பொருத்தும். நீங்க புதுசு போட்டுருக்கிறது கஸ்டமரே சர்வீஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் ஃப்ரெண்ட்லி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாட்டர் ஹீட்டருங்க சார் நான் சொல்றதுங்க. நான் வந்து ப்ராடக்ட் மட்டும் சொல்லிங்க சார், சர்வீஸுக்கு வரைக்கும் நான் போயிட்டேங்க சார். ஆக்சுவலாக நம்ம ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிஷியன் பிளம்பர் தேவையில்லைன்னு சார், அதுதான் சார் சொல்கிறேங்க. ஆக்சுவலாக நம்ம வாட்டர் ஹீட்டருக்கு எலக்ட்ரிஷியன் பிளம்பர் தேவையில்லை, ஒரு ஆணி அடித்து மாட்டிக்கலான்னு தான் சார் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி சர்வீஸுக்கும் யாரும் தேவையில்லைன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க சார். யார் வேணா சர்வீஸ் பண்ணிக்கலாம், யார் வேணா பண்ணலாங்க சார். அதுக்கு உண்டானது எல்லாமே நான் பண்ணிட்டேங்க சார். சார் அதை காட்டுங்க சார் கொஞ்சம். காமிக்கிறேங்க சார். இதுல வந்து இப்ப பேசிக் மாடல், ஸ்மார்ட் அப்படிங்கிற மாடலுங்க. இது நல்லா தான் இருக்கு. இது 8-9 வருஷமா யூஸ் பண்றவங்களா இருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கு, யூஸ் பண்றோம் நிறைய, நம்மளே வீடியோ போட்டுருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பாங்க சார். இதெல்லாம் 8-9 வருஷமா யூஸ் பண்றவங்களா இருக்காங்க. இது வந்து மேக்ஸுங்கிற மாடலுங்க. இந்த MCB பிரேக்கரோட வருங்க சார். ஓகேங்களா சார், இது ஒரு மாடலுங்க. ஆல்ரெடி இருக்கிறதுல டாப் எண்ட் மாடலுங்க சார். இது வந்து அமேஸ் அப்படிங்கிற மாடல். இதில் பார்த்தீங்கன்னா மெஷினிலே உங்களுக்கு சுவிட்சு வந்துடும், MCB பிரேக்கர் வருங்க சார். டியூல் சேஃப்டி, டியூல் சேஃப்டி. இது வந்து கன்வீனியண்டாக இருக்குது கஸ்டமருக்கு. ஏன்னா நிறைய வீட்டில் பாத்ரூம்குள்ளே வந்து சுவிட்ச் இருக்கிறது இல்லைங்க, அதனால் சுவிட்சை வச்சுட்டோம். MCB பிரேக்கர் பார்த்தீங்கன்னா அது ஓவர்லோட ஏதாவது கரண்ட் வருது, ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆயிரும். இருக்கிறதுல டாப் எண்ட் இதுதாங்க சார். இப்போ நம்ம வந்து புது மாடல் போய்க்கலாங்க சார். ஓகேங்களா, இப்போ 2.0க்கு போகிறோம். இதாங்க சார் 2.0ங்க சார். மிஸ்டர் ஷார்ட்டில் 2.0 அப்படிங்கிற மாடலுங்க. பார்க்குறதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேங்க சார். ஓகேங்களா சார். ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டியூல் கலருங்க சார். 2.0 அப்படிங்கிறதுக்கு டியூல் கலர் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டோங்க சார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, பைப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா. நார்மலாக இன்றைக்கி வரைக்கும் இந்தியாவிலேயே நான் சொல்கிறேங்க, இந்த பைப் வந்து தனியாக தாங்க சார் ஒட்டுவாங்க. இது வந்து உடையிறதுக்கோ அல்லது லீக்கேஜ் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இல்லாத அளவுக்கு தான் பண்ணியிருக்கோம், அதை மீறி 1-2 வருதுங்க சார். அதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இது வந்து மோல்டிங்கோடு வந்துடணும். இது வந்து இதுலேயே மோல்டாகி வந்திருக்குங்க சார். பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குன்னு. இந்த பாடியோட இந்த பைப் அப்படியே சேர்ந்து இருக்குங்க சார். ஓகேங்களா சார். இது ஒரே மோல்டுன்னு சொன்னீங்க, நானும் உள்ளேருந்து பார்க்கும்போது ஒரே மோல்டாக தான் இருக்குது. எந்த ஆப்ஷன் எல்லாம் இல்லை, உள்ளேருந்து பார்க்கும்போது ஒரே மோல்டு தான் அது. இது வந்து இப்போ தனியாக இருந்தால் கழட்டி மாட்டிக்கலாம், வேறு பீஸ் அந்த பழசாக இருந்தால். இது வந்து உடஞ்சின்னா அப்படியே வேஸ்ட்டாக போயிடுதா? சூப்பராக கேட்டிங்க சார், உடச்சி பாருங்க. என்ன சார் பிளாஸ்டிக் தானே இது? பிளாஸ்டிக் தாங்க சார், ABS ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்குங்க சார். நான் வந்து வெர்ஜின் பிளாஸ்டிக் மட்டும்தாங்க சார் யூஸ் பண்ணுவாங்க, சும்மா செகண்ட் கிரேட் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது உடையாது. உடைய சார் என்ன சார் உடையலைங்க, உடையலைங்க, தப்பாக எடுத்துக்காங்க சார். பரவாயில்ல பரவாயில்ல, உடையில பாருங்க, நீங்கள் காமிச்சிக்காங்க, எடுத்து காமிங்க. இல்லை ஸ்க்ராட்ச் ஆகாது, ஒன்றாகாது. உடையலைங்க சார். என்ன அவ்வளோதானா? அவ்வளோதான் டெஸ்டா சார்? இதுக்கு மேலே யார் போட போகிறோம்? இது ரெண்டாவது மாடியிலேருந்து போடலாங்க சார். ரெண்டாவது மாடிலேருந்து யார் சார் போட போகிறா சார்? சார் குவாலிட்டி என்னென்னு கஸ்டமருக்கு தெரியணும் இல்லைங்க சார். நீங்கள் இப்போ 4 முறை போட்டிங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து 6வது முறை நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க சார், ரெண்டாவது மாடியிலேருந்து. இங்கே பாருங்க சார், வந்து ரெண்டாவது மாடியிலேருந்து மே கீழே போட்டு அதை குவாலிட்டியை பார்க்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு 3வது மாடியில் நிற்கிறாரு சார். போடுங்க சார். சார் 3வது மாடிங்க, 3வது மாடி. ஆ போடுங்க சார், 3வது மாடிலேருந்து போடுறீங்க கரெக்ட். உடையலைங்க, வேறு லெவலுங்க, உடையலைங்க. அது அவர் சொன்ன மாதிரி 2வது மாடின்னு சொல்லிட்டு 3வது மாடியிலேருந்து போட்டு இது உடையவே இல்லை, செம ஸ்ட்ராங்காக இருக்குது சார். அதை உடஞ்சிருக்கா சார்? என்ன சார் இது, நியாயம் வேணாமா? என்ன சார் 3வது உடஞ்சிருச்சா சார்? கீழே போட போகிறா? போட மாட்டாங்க சார், குவாலிட்டி தெரியணும் இல்லைங்க சார் கஸ்டமருக்கு. சத்தியமாக உடையுங்க, நிஜமாகவே நான் அதுலேருந்து யோசித்தேன், எதாவது ஆயிருமோன்ட்டு. பரவாயில்ல, ஆனாலும் கஸ்டமர் பார்க்கட்டுன்னு தான் போட்டேன், வேற ஒன்றும் உடையில எல்லாம் பக்காவாக இருக்குது சார். இது ஒரிஜினல் வெர்ஜின் பிளாஸ்டிக்குங்க சார், ஒன்றும் ஆகாதுங்க. ஓகேங்களா, அந்தளவுக்கு நான் வந்து நல்லா பண்ணணுங்கிறக்காக தான் சார் நான் டைம் எடுத்துக்கிட்டேங்க. ஓகேங்களா சார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வேண்டாம்னு தூக்கி போட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் ஆடி போயிருக்கீங்க. 3வது மாடின்னு சொல்லிட்டு 3வது மாடியில் போய் சார் நிற்கிறாரு. ஒன்றும் ஆகாது, உடையல உடையல, சூப்பர். ஒன்றும் ஆகாது, அது வேற எதுவுமே உடையலைங்க. இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸே கிடையாதுங்க நம்ம வாட்டர் ஹீட்டரில். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சார். ஸ்க்ரூவே இல்லாமல் எப்படி சார்? ஸ்க்ரூவே இல்லாமல் அதுதான் சார் நான் டைம் எடுத்துக்கிட்டேங்க சார். ஸ்க்ரூவோட பண்ணுறதா இருந்தால் எனக்கு டைம் தேவையில்லைங்க சார், சும்மா ஒரு 6 மாதம் நான் டெவலப் பண்ணிட்டு போயிருவேங்க. இந்த ஸ்க்ரூ இல்லாமல் பண்ணுறதுக்காக தான் எனக்கு 2 வருஷம் ஆச்சுங்க சார். இது வந்து நம்மளோட பழைய மாடலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து கழட்ட முடியாதனாலேயே இந்த பீஸ் வந்து தூக்கி போட வேண்டியதாக இருக்குதுங்க. இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள்,
இப்போ வந்து ஸ்க்ரூ, இது இது வந்து ஸ்க்ரூடு அந்த பழைய மாடல் சொன்னாங்க. வந்து ஓவர் உப்பு தண்ணியாக இருந்தால் துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அந்த ஒரு இடத்துல உப்பு தண்ணியாக இருக்கலாம், இந்த ஸ்க்ரூஸ்லாம் துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இதில் சர்வீஸ் போகும்போது ப்ராப்ளம் வரும், அப்படி கழட்டவே முடியாது. நீங்கள் இதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணால் தானே பண்ண முடியும். உள்ள வெயிட்டாக இருக்குது உப்பு, அவ்வளோ உப்பு டெபாசிட்டாக இருக்குது. அப்புறம் இந்த பைப் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இந்த பிரச்சனை 2.0 வந்து உங்களுக்கு வராதுங்க சார், ஏன்னா ஃபுல்லி மோல்டுங்க. ஓகேங்களா சார், ஸ்க்ரூஸ் இல்லாதனால ஈஸியாக நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா சார், இந்த பேசிக் மாடலோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கர். வாக்கர், வாக்கர், சூப்பர் சார். அப்போ அடுத்த பேர் என்னன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேங்க சார். வாக்கருக்கு அடுத்து வாக்கிங், அப்புறம் என்னங்க சார்? ரன்னிங்கா சார்? அதுக்கு இடையில் ஒன்று இருக்குங்களே, ஜாகிங். ஜாகிங் கரெக்டுங்க சார், இதாங்க சார் ஜாகர் அப்படிங்கிற மாடல். வாக்கர் ஃபஸ்ட் மாடலுங்க சார், இது வந்து ஜாகர் அப்படிங்கிற மாடல். இதில் பார்த்தீங்கன்னா சேம் அதே தாங்க சார் எல்லாமே. ஓகேங்களா, சைடில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஒன்று வந்துருங்க சார். இது வந்து நிறைய வீட்டில் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஏன்னா இன்ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்டோரேஜுக்காக வெளியில் தாங்க சார் சுவிட்ச் வச்சுருப்பாங்க. இதுலேயே இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ சுவிட்சோட இந்த மாடல் கொடுத்துருக்கோம், இது வந்து ஜாகர் அப்படிங்கிற மாடலுங்க. ஓகேங்களா சார், 2.0 ஜாகர் அப்படிங்கிற மாடல். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல சொன்னீங்களே சார் பேர், ரன்னர் கரெக்டுங்க சார். இதுதாங்க சார் அடுக்கு அடுத்த மாடல், ரன்னர் அப்படிங்கிற மாடல். நல்லா பார்க்கலங்க, யதார்த்தமாக சொல்கிறேன், நிஜமாவேங்க சார். இது பார்த்தீங்கன்னா ரன்னர் அப்படிங்கிற மாடல், எம்சிபி பிரேக்கரோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ரன்னர் அப்படிங்கிற மாடல். இது வந்து இப்போ டேரெக்டாக போட்டு எம்சிபி ஆன் பண்ணால் போதும், ஆன் பண்ணால் போதுங்க சார். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டிட்டாங்கன்னா போதும். ஆரம்பத்தில் இருந்த மாடலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி வச்சுருந்தோம். அது ஒரு சில வீட்டில் குடியிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி எடுக்கிறது கூட விட மாட்டாங்க, நீ எதுவுமே பண்ணாத அப்படின்னு. இப்போ நம்ம சென்னையிலே ஃப்ளாட்லாம் வாங்கினாலும் ஆணி அடிக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க சார். ஸோ அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஆணி அடிச்சு எதோ மாட்டோம். இதில் வந்து ரெண்டு ஆணியும் மாட்டிக்கலாம் போலங்க, சிங்கிளும் மாட்டி. சொந்த வீடாக இருந்தால் ரெண்டு ஆணி அடிச்சுக்கோங்க, வாடகை வீடு இருந்தால் சொந்த வீட்டில் இப்போ அடிக்க விட மாட்டாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரன்னர் அப்படிங்கிற மாடல், இங்கே வந்து எம்சிபி பிரேக்கரோட வருங்க. இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரன்னருக்கு அடுத்து என்னங்க சார், வாக்கர், ஜாகர், ரன்னர் பார்த்துட்டோம். அடுத்ததுங்க சார் சூப்பர் ஃபாஸ்டா, வின்னருங்க சார், வின்னர் வின்னர், சூப்பர் சூப்பர். நம்ம வின் பண்ணுறோம் அவ்வளோதாங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா சுவிட்சும் வரும், எம்சிபி பிரேக்கரும் வந்துடுங்க சார். ஓகேங்களா சார், இது அமேஸ் மாடல் சேம் அதே தான் சார். என்னையோட நீங்கள் அப்டேஷன் இருக்கீங்க சார், சேம் அதே தாங்க சார். ஒரே ஒரு ஆணி அடிச்சிட்டா போதும், இதில் வந்து சுவிட்சும் வந்துடும், எம்சிபி பிரேக்கரும் வந்துடுங்க சார். ஓகேங்களா, இதுதான் சார். இது வந்து சேஃப்டிலேயே ஹையர் அண்ட் சேஃப்டி. இந்த நம்ம சுவிட்சும் இருக்கு, இது வந்து 20 ஆம்ஸ் சுவிட்ச், இல்லைன்னு 20 போட்டுக்கலாம். 20 இதுல இருக்கிறது 20 ஆம்ஸ் சுவிட்ச் ஒன்று, ஒரு எம்சிபி பிரேக்கர் ஒன்று இருக்கு. சப்போஸ் இன் கேஸ் உள்ள ஏதாவது ஷார்ட் ஆகுதுன்னா எம்சிபி ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும், அவ்வளோதானே சார்? அவ்வளோதான். இதோட ப்ரொசீஜர் சொல்லிடுறேங்க, இந்த சுவிட்சை மாட்டிட்டு பைப்பில் சொல்லிவிட்டால் தண்ணி இன்ஸ்டண்ட்டாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், சுட சுட. இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க கெட்டு போச்சுன்னா அவங்களே சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, மேக்ஸிமம் கெட்டு போகாது, அப்படி இருந்தாலும் அவங்களே சர்வீஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி சார் கழட்டுறது? ஏன்னா அதில் ஸ்க்ரூ இருந்துச்சு பார்த்தோம், இதில் ஸ்க்ரூவே இல்லை, எப்படி கழட்டுறது சார்? இதில் இருக்குங்க சார், ரெண்டே ரெண்டு ஸ்க்ரூ சேஃப்டிக்காக போட்டிருக்கேங்க சார். ஓகேங்களா, இந்த ரெண்டு ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா ஈஸியாக கழட்டிக்கலாங்க சார். இதுவும் எஸ்எஸ்ல போட்டிருக்கீங்க? எஸ்எஸ்ல போட்டிருக்கோம், அது அடியில் போட்டிருக்கேங்க சார். இதில் வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்குலாம் 100% வாய்ப்பே கிடையாது, ஏன்னா மேலே இருந்தால் தான் உங்களுக்கு ரஸ்ட் வருங்க சார், அடியில் போனால் அதுவும் வராதுங்க சார். எல்லாம் யோசிச்சு தாங்க சார் பண்ணியிருக்கேன், சரிங்களா சார்? இது பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறதுங்க, சேம் அதே தாங்க சார் இங்கே வச்சுருக்கோம். இந்த ரெண்டு ஸ்க்ரூ மட்டும் கழட்டிட்டுங்க சார், பார்த்துக்கங்க, அவ்வளோதாங்க சார். வாட்டர் ஹீட்டரே நீங்கள் வந்து கழட்டியாச்சு. இந்தியாலேங்க சார் ஃபஸ்ட் டைமாக சர்வீஸ் ஃப்ரெண்ட்லி மோல்டட் அவுட்லெட்டுங்க, இதெல்லாம் தனிங்க சார். டியூவல் தெர்மோஸ்டாட் நம்ம மட்டும்தாங்க சார் போட்டிருக்கோம். இந்தியாவில் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரில் ஃபஸ்ட் டைமாக டூவல் தெர்மோஸ்டாட்டர் இவங்க தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓப்பனாக இப்படி காட்ட வந்து ஒரு தில்லி வேணும், அந்த குவாலிட்டி இருக்கனால தான் மிஸ்டர் ஷாட்டில் வந்து காட்டுறாங்க. கண்டிப்பாங்க சார், இன்னும் பார்த்தீங்கன்னா காப்பர் காயில் மட்டும்தான் சார் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஐஎஸ்ஐ காப்பர் காயில் மட்டும்தாங்க சார் யூஸ் பண்ணுறோம். நான் வந்து குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸே ஆக்க மாட்டேங்க சார். என்ன காரணம்னு சொல்லிடுறேங்க சார், ஆன்லைனில் 900 ₹1000 ப்ராடக்ட் இருக்கும், என்னோடய ப்ராடக்ட் 2500 இருக்கும், கிளிக் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னு என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க? குவாலிட்டி எனக்கு வேணும். இது வந்து மாதம் மாதம் வாங்குற பொருளோ வருஷம் வருஷம் வாங்குற பொருளோ கிடையாது, ஒரு முறை வாங்கிட்டாங்கன்னா மினிமம் 5 to 8 years, 9 years யூஸ் பண்ண போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு நிறைய கஸ்டமரும் தயாராக இல்லை. இது ஹீட்ரு உயிர் சம்மந்தப்பட்டது, கண்டிப்பாங்க சார். அப்போ பார்த்தீங்கன்னா 2500 ரூபா ப்ராடக்ட்டை பிக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து குவாலிட்டி இதை எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுங்க சார். ஸோ என்னோட தேடல் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் தான், அந்த கஸ்டமர் மட்டும் என்னோட ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணாங்கன்னா போதும். இதில் பார்த்தீங்கன்னா டியூவல் தெர்மோஸ்டாட் யாருமே யோசிச்சு கூட மாட்டாங்க சார், ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர்ல மட்டும் தான். எனக்கு ஒரு சின்ன டவுட், இப்போ வந்து டூவல் தெர்மோஸ்டேட்னால ஒரு வியூவர்ஸா இதுல என்ன பெனிஃபிட் சொல்றேன் சார், சொல்றேன் சார். இன்னைக்கு நிறைய நீங்க வந்து ரிவ்யூஸ் பார்த்திருப்பீங்க சார்,
ஒரே ஒரு தெர்மோஸ்டாட் இருக்கிறனால. ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப ரேர் தான் இது வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், என்னாங்க சார் பாடியில் ஷாக் வரும், பாடி வந்து உங்களுக்கு மெல்ட் ஆயிடும். இது வேலை செய்யலைன்னா கட் ஆஃப் பண்ணுறது தெர்மோஸ்டாட்டோட வேலைங்க. ரிட்டர்ன் வந்துச்சுன்னா கூட ஓகே, இது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது, ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா, இது ஒரே ஒரு தெர்மோஸ்டாட்டை நம்பி நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது இதில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆயிரும். இப்போ நம்ம ரெண்டு கொடுத்துருக்கறனால ஒன்று வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும், ரெண்டு கிட்னி மாதிரி கரெக்டுங்க சார், ரெண்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கும், ஒன்று வந்து எப்பயுமே கட் ஆஃப் ஆகும் ஆனாக இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஒரு வேலை இது வேலை செய்யலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மிஷின் வந்து சேஃப்டி பண்ணி கொடுத்துரும், மறுபடியும் அது ஆன் ஆகாது. ஒருவேளை ஒன்று போயிருந்துச்சுன்னா நம்மள எதுவும் இன்டிமேட் பண்ணுமா? ஒன்று கண்டிப்பாக வேலை செய்யாது, மிஷின் வந்து உங்களுக்கு வேலை செய்யாது, ப்ளஸ் வந்து கட் ஆயிரும், கட் ஆஃப் பண்ணி டோட்டலாக அவ்வளோதாங்க சார். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் பண்ணாது, அதுக்கப்புறம் நீங்கள் இதை ரெடி பண்ணி மாட்டினாதான் மிஷினே ஒர்க் ஆகுங்க சார். இந்த ப்ளக்லேருந்து எல்லாம் ஓனாக நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுங்க சார், இதெல்லாம் நம்ம வாங்குறதெல்லாம் கிடையாதுங்க சார். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து மோல்டேடு தாங்க சார் இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த ப்ளக்கில் மிஸ்டர் ஷார்ட்னு தான் போட்டிருக்கு, லோகோ பேட்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க சார், மேக்ஸிமம் என்னோட ப்ராடக்ட் எல்லாத்துலையுமே அந்த லோகோலாம் போட்டு வச்சிருப்பாங்க சார். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே மிஸ்டர் ஷார்ட்டுங்கிற நேம் இல்லாமல் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்து என்னோடய ப்ராடக்டை டூப்ளிகேட் ஆயிடக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோட தரத்து மேலே கஸ்டமருக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே என்னோட பேர் வந்து நான் வந்து லோகோவில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளே வாரண்டி கொடுத்துட்றோம், ஃபஸ்ட்டு வருஷத்துக்குள்ள ஸ்பேர்லேருந்து எது போனாலும் நம்மளே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோங்க சார். 2வது வருஷத்துக்கு அப்புறம் லைஃப் டைமுங்க சார், ஸ்பேருக்கு மட்டும் அவங்க பே பண்ணால் போதும் சார். இதோட ரேட்லாம் அப்படி கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? ரேட்டு சொல்கிறேங்க சார், ஆக்சுவலாக இந்த ரேட்டு வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, ஏன்னா உங்களுக்கே தெரியும். இன்னும் சொல்ல போனா இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவிலே இன்னும் லான்ச் ஆகல, இன்னும் 2 நாள்ல லான்ச் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே மெதுவா பாருங்க, நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றோம் இந்தியாவிலேயே. அதாவது இந்தியாவிலேயே 2 தெர்மோஸ்டாட்டர் வச்சு முத வாட்டர் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் இவங்க தான் பண்றாங்க. இந்த வாட்டர் ஹீட்டர் இந்தியாவிலேயே இன்னும் 2 நாள்ல லான்ச் ஆக போகுது, நம்ம சேனல்ல தான் லான்ச் ஆக போகுது. மிஸ்டர் ஷாட் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றாங்க, ரொம்ப பெருமையா இருக்கு சார். ரேட் கொஞ்சம் சொல்லி பிரைஸ் சொல்லிடுறேன் சார். ஆக்சுவலா பிரைஸை பொறுத்த வரைக்கும் டவுன் இருக்கும், அது எப்பயுமே தெரிஞ்சதுதான். இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க சார். ஓகேங்களா, இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு நியர்பை ரேட் நான் சொல்கிறேன். அவங்க கூப்பிடும்போது என்ன ப்ரைஸ் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக கொடுக்குறோம், அந்த டைமில் என்ன ப்ரைஸும் அவங்க பண்ணட்டுங்க சார். ஏன்னா காப்பர் ப்ரைஸ் எல்லாம் போன வருஷம் 1400 ரூபாயில் போச்சுங்க சார், இப்போ 900 ரூபா. அப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரைஸ் சொல்ல வேணாம், இந்த ரேட்லேருந்து இந்த ரேட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணி வீடியோலேயே நம்பர் இருக்குது, இந்த நம்பர் இருக்குது பாருங்கள், அது ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்லிடுவோம். அவ்வளோதாங்க சார், அப்ராக்சிமேட் எவ்வளோ சார் இருக்கும்? 2200 ரூபாயிலிருந்து 2800 ரூபாய்க்குள்ளே மேக்ஸிமம் நம்மளோட ப்ராடக்ட் பட்சம் 3000 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். இன்னும் சொல்ல போகிறீங்க, ஹீட்டர் வந்து உயிர் சம்மந்தப்பட்டது, 900 ரூபா 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வாங்காங்க. இங்கே பாருங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணி இப்படியெல்லாம் காட்ட மாட்டாங்க, இவ்வளோ செக்யூர்டாக இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறாங்கன்னா அந்த தில் இருக்கிறதுனால தான் கொடுக்குறாங்க. என் ப்ராடக்டில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாதுன்னு சார் வந்து தூங்காமல் இதெல்லாம் வந்து கஸ்டமர் வந்து எங்கேயோ இருந்து கூப்பிட்றாங்க சார், வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரணும், கண்டிப்பாக அது எப்படி இருக்குது என்னன்ட்டுங்க, ஒன்றுமே தெரியாமல் வாங்குறதுக்கு இன்றைக்கி தயாராக தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த கஸ்டமர் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க சார். சார் எங்களுக்கு தெரியும் சார், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலுக்கு வந்து ப்ராடக்ட் அனுப்பும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அவ்வளோதான், ஒரு கஸ்டமராக நீங்கள் பார்த்துட்டு நாங்களுமே ஒரு கஸ்டமராக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ரிவ்யூவே கொடுத்தோம். உண்மைதாங்க சார், அந்த இது பார்த்தீங்கன்னா 3-4 லட்சம் வியூஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன், எக்ஸலண்ட் ரிசல்ட்டுங்க. தேங்க்யூ சார், அது நான் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க சார். நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், அந்த சேனல் எனக்கு வேற லெவலுங்க சார். தேங்க்யூ, ஏன்னா அது வந்து நான் வளர்ந்துட்டு இருந்த டைமுங்க. எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு இல்லாமல் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். நல்ல பொருள் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருள் கண்டுபிடிச்சோன்னே நம்ம உடனே கொண்டு வரோம் மீடியாக்குள்ள, அப்போல்லாம் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைங்க சார். எங்கே போய் ப்ரொமோட் பண்ணுறது என்னென்னு தெரியாமல் இருந்தோம், அன்னைக்கு நம்மளுக்கு அந்த வாய்ப்பு வந்து ரியலி அதெல்லாம் பண்ணாலே இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கேங்க சார். அன்னைக்கு அந்த சப்போர்ட் இல்லைன்னா சத்தியமே இங்கே நின்றுக்கோம். ரொம்ப நன்றி சார். அடுத்து டெமோ கட்டுறீங்க, வீட்லேயே பார்த்துடலாங்களா? பார்த்துடலாம் சார், வீட்டுக்கு எல்லாரும் வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு போய் சார் வீட போய் பார்ப்போம், டெமோ பார்ப்போம், வாங்க சார். என்னோட ட்ரைஸ் எல்லாமே எங்கிட்ட இருந்து தாங்க சார் ஆரம்பிக்கும், ஏன்னா ஒரு வீட்டில் யூஸ் பண்ணுறோன்னா அது நம்ம வீடு மாதிரி தாங்க சார். கண்டிப்பாக அதான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொருள் கொடுக்குறோன்னா கஸ்டமராக அந்த பொருள் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா, ரிப்பேர் நம்மளுக்கு ஆகாத ஒரே ரிப்பேர் ஆச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இது பண்ண முடியும். அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் நீங்கள் நம்ம ஸ்டாஃப் சிட்ட கூட நான் அதாங்க சார் சொல்லுவேன். ஒவ்வொரு பொருளுமே உங்கள் வீட்டுக்கு ரெடி பண்ணால் எப்படி பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் இப்போ கொண்டு போய் மாட்ட போகிறீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பை நீங்கள் பார்ப்பீங்கல்ல, அந்த மாதிரி கேர் எடுத்து பண்ணுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அது கொஞ்ச நாள் பண்ணா அது பழக்கம் ஆயிரும், ஃபாலோ பண்ணிக்கங்க. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர், இதுக்கு மேலே தெளிவாக சொல்ல முடியாது. வீட்டுக்கு போயிடுவோம் சார். அதெல்லாம் சார் வீட்டுக்கு வந்தாச்சு சார், காட்டுங்க டெமோ கட்டுறீங்க. நம்ம வாட்டர் ஹீட்டர் மாட்டி இருக்கிறது என்ன பார்க்குறீங்களா? என்ன சார் பாத்ரூம் சார் சார் என்ன சார் ஸோ ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க. அதை வாங்குற பட்ஜெட் இல்லாதவங்க தாராளமாக இதை வாங்கி யூஸ் பண்ணி
பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் ரெண்டு ஒர்க் அவங்க பண்ணணும். ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டருமே நம்ம வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் நம்ம வந்து பண்ணியிருக்கணும் சார். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நார்மலாக டேப் வந்து கோல்டு வாட்டர் வர்றதுக்கு, இது வந்து ஹாட் வாட்டர் வர்றதுக்குங்க சார். இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி வரும், க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆயிடும், கரெக்டுங்களா சார்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலை நான் எடுத்துட்டேன், எடுத்துட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி மாட்ட முடியுங்க சார். ஆமாங்க சார், இது வெளியில வர தண்ணி வந்து அடைக்கவே கூடாதுங்க சார். மிஷின் ஆன்ல இருந்தாலும் சரி ஆஃப்ல இருந்தாலும் சரி அடைக்கவே கூடாதுங்க சார். இது வந்து நார்மலா உங்க வீட்டுல ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் இருக்காங்க, இன்லெட் தண்ணி வர்றதுக்கு இருக்கும். இதை கொண்டு வந்து நம்ம வாட்டர் ஹீட்டரோட இன்லெட்ல கனெக்ட் பண்ணிட்டேங்க சார். அதுக்கு முன்னால இந்த ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்ட வேண்டியதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டு வாட்டர் நீங்கள் இப்போ காமிச்சிங்கன்னா தெரியும். இது வந்து ஓப்பன் பண்ணுறேன், தண்ணி இங்கே வரும், க்ளோஸ் பண்ணுற தண்ணி நின்றுச்சு, அவ்வளோதாங்க சார். ஸோ இதை மட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க சார். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் தண்ணி இங்கே வருதுங்க சார், க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகுது, அவ்வளோதான். ஸோ ப்ரெஷர் எங்கேயாவது வருதுங்களா வாட்டர் ஹீட்டருக்கு? எங்கேயுமே ப்ரெஷர் கிடையாது. பார்த்தீங்கன்னா மிஷின் ஆன் பண்ணுறேன், மிஷின் ஆன் ஆயிடுச்சு. எப்பயுமே நம்ம வாட்டர் ஹீட்டர் இன்ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட் வரணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க சார், மிஷின் ஆன் பண்ணிட்டு ஒரு 10-12 seconds வந்து வெயிட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு 3/4 liter தண்ணி நிற்குங்க சார். அந்த தண்ணி சூடாகிறதுக்காக ஒரு 13-15 seconds வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் திறந்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக குளிக்கிற சூடில் சூதனி வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் மாற்ற இடத்துலயே நம்மளோட மிஸ்டர் ஷாட் 2.0 வந்து மாட்டிக்க முடியுங்க சார். 24 hours யூஸ் பண்ணிக்கலாங்க சார், இது லிமிட் எல்லாம் கிடையாது சார். எதுவுமே கிடையாது. இன்றைக்கி மேன்ஷனில், அப்பார்ட்மெண்ட்டில், பெரிய பெரிய லாட்ஜில், இந்த லேடிஸ் ஹாஸ்டலில் 20-30 pieces ஒன்றா வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க சொல்லுங்க, 24 hours யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, இப்போ ஓப்பன் பண்ணுறேங்க சார், தண்ணி வருது. இப்போ கோல்டு வாட்டர் தான் இருக்குது, இந்த ட்ராவல் பண்ணுற தண்ணி இருக்கும், வந்துருச்சா? ஓகே சார், அவ்வளோதான் பாருங்க சார், வந்தாச்சு, நல்லா சுடுதண்ணியாக வந்துச்சுங்க சார். ஸோ எப்பயும் ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் மாற்ற இடத்துல நம்ம வாட்டர் ஹீட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். அப்போ வாடகைன்னா அதை அடைச்சிக்கலாம், சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அடைச்சிக்கணும், அவ்வளோதான். இதில் இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா தெரியாமல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. திடீர்னா தண்ணி டேங்கில் தீர்ந்துருக்கும், ஏதோ ஒன்று ஆயிருக்கும், மிஷின் ஆனில் இருக்குங்க சார், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும், அதுவாகவே ஆஃப் ஆயிரும். ஏன்னா இது வந்து நேச்சுரல் நடக்கிறது எல்லா இடத்துலையும் நம்ம கவனிச்சிட்டே இருக்க முடியாது, வெளியில வருது. மெஷின் வந்து ஆஃப் ஆயிருச்சு. அதாவது நம்ம மறந்த மாதிரி இத ஆஃப் பண்ணிட்டு மெயின் ஆஃப் பண்ணாம விட்டா ஆட்டோமேட்டிக்கா ரெட் லைட் வந்து அதுவே கட் ஆயிடும், கட் ஆஃப் ஆயிரும். இப்போ வந்து சுடு தண்ணி வராது, ஓபன் பண்ணல அப்படினா பச்சை தண்ணி தான் வரும், அங்க இருக்குற சுடு தண்ணி மட்டும் வரும் சார். ஆமா ஆமா. அதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மெஷினே ஆன் ஆயிரும், ஆன் ஆயிரும். இப்போ நான் பத்தின ஆன் பண்ணி காமிக்கறேன், இப்போ நல்லா கொதிக்கு தண்ணி தடவறேன், தண்ணி தடவறேன். எந்த காரணத்தை கொண்டு அவுட்லெட்டில் வந்து கண்ட்ரோல் இருக்கக்கூடாது, அதை மட்டும் பண்ணிட்டாங்கன்னா மினிமம் 7-10 years வந்து ஓட்டலாங்க சார், எந்த பிரச்சனையும் வராதுங்க சார். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்ல இருக்குங்க சார், ஆட்டோமேட்டிக்காக க்ரீனுக்கு வந்துடும். இப்போ வந்து மிஷின் வந்து ஆஃப் ஆயிருக்குதுங்க. ஓகேங்களா? இப்போ அதை மட்டும் கவனிச்சு பார்க்கலாங்க சார். ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கிற சுடு தண்ணி சுடு தண்ணி சூடு கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஆன் ஆயிருங்க சார், ஆன் ஆயிடுச்சு, அவ்வளோதாங்க சார், சிம்பிள். ஏன்னா இது வந்து ஒரு சிலருக்கு 8-8 போகும், ஒரு இடத்துல மாட்டிட்டாங்கன்னா அதை நீங்கள் பார்க்கவே வேண்டாம், தண்ணி திருப்பி சுடு தண்ணி வரலையா, ஒரு நிமிஷத்தில் அதுவே கட் ஆஃப் ஆகிட்டு வந்துடும், கட் ஆஃப் ஆயிடும். ஸோ இதை விட பெஸ்ட்டாக என்ன சார் பண்ண முடியும்? கண்டிப்பாக நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்க மாட்டீங்க, இதில் 2.1 இல்லை. இது வந்துங்க சார், 6 months முன்னால் என்னோட வீட்டில் போட்டு இதில் என்னென்ன குறைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் அப்படியே டே பை டேவாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேங்க சார்.
ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் வெளியில் போகிறது எல்லாமே. ஏன்னா போயிட்டு வந்துச்சுன்னா எனக்கு ரெண்டு வேலைங்க சார், பிராண்ட் நேம் கெடும் எல்லாமே இருக்குங்க சார். அதனால பார்த்தீங்கன்னா பக்காவே எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம லான்ச் பண்ணுறோம். அவரோட வீட்டில் அவரோட பாத்ரூம்ல அவங்க குழந்தைங்க அவங்க மனைவி பண்ற பாத்ரூம்ல மாட்டி செக் பண்றாரு. உண்மைங்க சார், உண்மை. இது வந்து இந்த இந்த அவர் வீட்டில் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இதில் 2.0 இல்லை சார், கவனிக்கல உண்மையாக. வெளியில கொடுக்கலாம் அவசரமே வேணாம். நம்மளோட ஓன் வெப்சைட் mrshot.co.in அதுக்குள்ளே போனாலும் வாங்கிக்கலாங்க சார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் ஏபிஐ இருக்குங்க சார். ஜஸ்ட்டு ஹாய்னு மட்டும் ஒரு மெசேஜ் போட சொல்லுங்கள். உண்மையாக சொல்கிறேங்க சார், கூப்பிட்டாங்கன்னா பிஸியாக தான் இருக்கும். ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை. ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் வந்து சும்மா ஒரு ஹாய்னு மட்டும் போட சொல்லுங்கள். அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் போகுங்க சார். அதுலேயே அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் சார். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த நம்பர்லாம் வந்திருக்கும். ஆமாம், அட்ரஸ் வந்திருக்கும், ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்துடும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கு. ஆமாம் சார். கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் ஒரு சிலர் வாங்குவாங்க, ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்குவாங்க. அதுலேயும் இருக்குது. இப்போ புதுசாக மீஷோ, ஜியோ மார்ட் எல்லாத்துலேயுமே நம்ம ப்ராடக்ட் இருக்குங்க சார். ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு மிஸ்டர் ஷாட் 2.1 அடிக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு எங்கே விருப்பமோ அங்கே வாங்கிக்க சொல்லுங்கள் சார். ஒரே ஒரு விஷயம், எங்கே வாங்கினாலும் சர்வீஸ் சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோங்க சார். சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நான் முதல்ல மாட்டியிருந்த மாடலுங்க சார், பழைய மாடல் அமேஸ் மாடல். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல் இப்போ அதுதாங்க. இப்போ 2.0 வந்துட்டனால இதை அப்படியே எடுத்துட்டுங்க சார். எடுத்துட்டு 2.0 இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேஸ் அதாவது வின்னர் அப்படிங்கிற மாடல். ஆமாங்க சார், இதை வந்து மாட்டிட்டேங்க சார். ஒரே ஒரு ஆணி அடித்து மாட்டியாச்சுங்க சார், மாட்டியாச்சு. இதுக்கு முன்னாடி இன்லெட் அவுட்லெட்டில் கொடுத்தாச்சு. தண்ணி ஓப்பன் பண்ணால் இங்கே வருங்க சார். சேம் அதே தான், இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கழட்டிட்டேங்க சார். இங்கே வந்து கண்ட்ரோலே கிடையாது, என்னோடய கண்ட்ரோல் எல்லாமே இங்கே தான் இருக்கு. இங்கே தான் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணி சேம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 seconds வெயிட் பண்ணால் அவங்களுக்கு வந்து சுடுதண்ணி வந்துடும். 10 seconds மட்டும் வெயிட் பண்ணலாங்க. 10 செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி சூடாகிறதுக்காக தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு ஃபுல் ஸ்பீடில் திறந்துருவாங்க. இப்பயே சொல்கிறேன், ஃபுல் ஸ்பீடு திறந்தால் சுடுதண்ணி வராது. ஒரு நிமிஷத்துக்கு 4 liters சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 10 seconds வெயிட் பண்ணி எடுக்க சொல்கிறோம், அவ்வளோதான். 10 seconds கூட வெயிட் பண்ண முடியலன்னா 10 நிமிஷம் அரை மணி நேரம்ல வெயிட் பண்ணுறாங்க. 10 seconds ஒரு விஷயமே கிடையாது சார். சும்மா பல் விளக்குற டைமில் 10 liters வந்துருங்க. இப்போ கோல்டு வாட்டர் வருதுங்க, ஏன்னா அங்கே இருக்கிற தண்ணி வரணும் இல்லைங்களா. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மீடியமே இருந்தால் தாங்க சார் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க சார். ஸோ அவங்க வீட்டில் இருக்கிற ஆஸ் யூஸ்வல் இருக்கிற இதுலேயே அவங்க வந்து மாட்டிக்கலாம். இதுக்காக போய் 7000-8000 செலவு பண்ண வேண்டியதில்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சேம் அதே மாதிரி தான், டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா சார், ஆஃப் பண்ணிக்கலாங்களா? ஆஃப் ஓகேங்க. காந்தி பார்க்கல இருந்து ஜஸ்ட் ஒரு 50 meters தான். 1 year வந்து ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2nd year சர்வீஸ் வாரண்டி சார். லைஃப் டைம் சர்வீஸ் சப்போர்ட் நான் பண்றேன். ஸ்பேர்ல இருந்து எதுனாலும் நான் சப்ளை பண்றேன். இவங்கதான் இந்தியாவிலே நம்பர் 1 இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர், சூப்பர் குட் செல்லர். அமேசான்ல இது வாங்கிருக்கீங்களா சார்? ஆமாங்க சார், டாப் செல்லர் அவார்டு. டாப் செல்லர் வாங்கிருக்கீங்க சார்? ஆமா. என்னோட 80% சேல் பாத்தீங்கன்னா ஆன்லைன் தான் சார். 20% அப்புறம் டீலர் டைரக்டா வர்றவங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க, இது வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் அப்படின்ற கால் பண்ணி பேசுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன். ஏதாவது முடிஞ்சா பண்ணுங்க சார். சார் கண்டிப்பா பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்று உங்களிடமிருந்து வீடியோ போது உங்களுக்கு சாந்தியோட நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ.